ஜிமி ஏன் அழுற? ஆண்டி எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்கல ஆண்டி. ஏசப்பா என்ன ஏன் தான் இந்த உலகத்துல படைச்சாங்களோ? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஏசப்பா நம்மள நல்லதுக்கு தானே படிச்சிருக்கிறாங்க. பின்ன என்ன ஆண்டி, எனக்கு படிப்பே ஏற மாட்டேது ஆண்டி. வீட்டில் போனால் அம்மா திட்டுறாங்க, டீச்சரும் ஸ்கூலில் கொட்டுறாங்க. நான் என்ன தான் ஆண்டி பண்ணுறது? எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது ஆண்டி. ஏசப்பாட்டு ப்ரே பண்ணுமா. ஏசப்பா உன்னை அழகாக படிச்சிருக்கிறாங்களே. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் டா ஸ்வேதா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். எம்மிக்கா நீங்க ஏன் அழுகுறீங்க? அவ அழுதுட்டு இருக்கிறது இருக்கட்டும்மா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியே. இன்னைக்கு என்ன உனக்கு பர்த்டேயா? இல்ல ஆண்டி, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சூப்பர்மா. அப்பாட்ட கொண்டு போய் காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அப்பா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. வெரி குட். பாத்தீங்களா ஆண்டி, ஏசப்ப அவளை மட்டும் அறிவாளியா படிச்சு என்ன மட்டும் முட்டாளாவே படிச்சுட்டாங்க. ஐயோ, உன்னை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? ஒரு ஊர்ல ஒரு வண்ணா ஒருத்தன் இருந்தான். இந்த வண்ணா துணிகளெல்லாம் துவைக்கிறதுக்கு குளத்துக்கு போவான்ல, அப்ப அந்த துணிகளெல்லாம் சுமந்துட்டு போறதுக்காக ஒரு கழுதையை வளர்த்தான். ஒவ்வொரு நாளும் கொண்டுட்டு போய் நல்ல துணியெல்லாம் துவைச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவான். கழுதை தான் சுமந்துட்டு வரும். வந்த உடனே அந்த கழுதை என்ன செய்வான்னா, வீட்டு வாசல்ல ஒரு தூணில் கட்டி போட்டுருவான். அதுக்கு சாப்பாடும் கொடுத்துருவான். இதே வண்ணா ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்தான். அதை ரொம்ப செல்லமாக வளர்த்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த கழுதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நான் இந்த வண்ணானுக்காக நாள் ஃபுல்லாக உழைக்கிறேன், ஒரு நேரம் கூட நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளோ செல்லமாக வளர்க்குறானே, நம்மளை இப்படி அன்று படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சு இந்த கழுதை. அக்கா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் கழுதை மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் ஆட்டுக்குட்டி மாதிரி ஜாலியா இருக்கனே. என்னடி சொன்ன, நான் கழுதை நீ ஆட்டுக்குட்டியா? ஆமா ஆமா ஆமா. பாருங்க ஆண்டி, என்ன கழுதைன்னு சொல்றா. இதுக்கே நீ கவலைப்படுற? ஏசுநாத் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு நாள் கழுதை மேல பவனி வந்தாங்க, தெரியும்ல? அப்ப என்ன நடந்துச்சு? அவங்க தன்னுடைய ஜனங்கள்லாம் வந்து சீஷர்கள்லாம் வந்து அவங்களுடைய துணியெல்லாம் கீழே போட்டாங்க. ஏசப்பா அந்த கழுதை மேலே வரும்போது கழுதை அது மேலே தானே நடந்து வந்துச்சு. பாத்தியா, கழுதைக்கு எவ்வளோ மரியாதை இருந்ததுல்ல. அப்போ நீ ஏன் கவலைப்படுற? ஒரு நாள் என்ன தெரியுமாச்சு, இந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்து 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 பெருசாச்சு. ஒரு நாள் இந்த வண்ணான்னு பார்க்கறதுக்காக ஒரு அங்கிள் வந்தார். என்னமோ பேசினார், பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வண்ணான் கையில் கொடுத்தாரு. வண்ணாவும் அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு செல்லமாக வளர்த்தான்ல, அந்த ஆடு பெருசாச்சுல, அந்த ஆடை எடுத்து அந்த அங்கிள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த அங்கிளும் கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஆடை எங்கே ஆண்டி கொண்டு போனாங்க? எங்கே? கறிக்கடைக்கு தான். கறிக்கடைக்கு அடக்கடவுளே. ஆடு அதுக்கு தான் வளர்ப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா ஒரு திட்டத்தோட தம்மா படிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ மாதிரி எனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுற, ஆனால் அவ்வளோ மாதிரி படிப்பு வரலனாலும் உனக்குள்ளேயும் சில வரங்கள் இருக்கும், சில தாளந்துகள் இருக்கும். அதை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ஏசப்பாக்காக நீ என்ன செய்யணும், செலவு பண்ணணும். ஏசப்பா வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம், அவ்வளோ உயரமா உன்னையும் என்னையும் குறித்த அவருடைய திட்டங்கள் உயர்ந்ததாக இருக்கான். அதனால ஏசப்பா குறையே சொல்லாத. இந்த உலகத்தில் என்னை படித்ததுக்கு நன்றி ஏசப்பா. என் வாழ்க்கையில் உங்கள் திட்டத்தை முழுசாக நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்து வாழ்வீங்களா?